வணக்கம். மீண்டும் மணிப்பிய செல்வங்கெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு காத்தால ஒரு ஏடியா 100 பாயிண்ட் கிட்ட ஓப்பன் ஆச்சுமா, நிஃப்டி 92 நான் பார்த்தேன். இப்போ நான் பேசுறதுக்குள்ள 48 பாயிண்ட் இறங்கிடுச்சு, 38 பாயிண்ட் டவுனு. கோல்டு 5835. இந்த கோல்டுங்கிறதுனால நம்ம தங்கத்தில் ஆரம்பிப்போம். அம்மையாருக்கு நீங்கள் தங்கம் வாங்குறது பிடிக்கல, எந்த கவர்மெண்ட்டுக்குமே நீங்கள் தங்கம் வாங்கினா பிடிக்காது. என்னடா பண்ணுறது, நம்ம மக்கள் நிறைய தங்கமாக வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கோல்டு அண்ட் சில்வர் ஜுவல்லரி வாங்குற டேக்ஸை வந்து 11-15% ஆக்கிட்டாங்க. இது பேர் கோல்டு அண்ட் ஜுவல்லரி ஃபைண்டிங்ஸ் அப்படிம்பாங்க. இந்த ஹூக்கு, காதில் பின்னாடி வர கம்பி, இதெல்லாம் நார்மலாக இம்போர்ட் பண்ணுவாங்க, மிஷினில் பண்ணியிருப்பாங்க, மாஸ் குவான்டிட்டியில் பண்ணி இதை இம்போர்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி இம்போர்ட் ஆகும்னே உங்களுக்கு தெரியாது. இந்த இம்போர்ட் வாங்குறதுல டியூட்டி வந்து 11% இருந்ததை டபால்னு 14% ஏற்றிட்டாங்க. இந்த 14% ஏற்றினதில் இப்போ என்னென்னா, அந்த 5% செஸ்ஸாக போட்டாங்க. செஸ்ஸாக போட்டால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஷேர் வராது. இதுக்கு என்ன, அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செஸ், சிஏஜி என்ன சொல்லியிருக்கிறான்னா, இது மாதிரி செஸ் பணத்தெல்லாம் வந்து எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணாமல் கவர்மெண்ட் அதோட செலவுக்கு அடிச்சுக்கிறது அப்படின்னு அவங்க அப்பாயிண்ட் பண்ண சிஏஜி ரிப்போர்ட்டை சொல்லுது. டிவிஆர் சுப்பிரமணியம்னு நீத்தி ஆயோக் சிஇஓ பிஎம்ஓ ஆஃபீஸில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தவரும் ஆமாம் இது உண்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது அல்ஜசீரெல்லாம் வந்தது, யூடியூப்பில் இன்டர்வியூ வந்தது, யூடியூப் அதை கட் பண்ணிச்சு, அதை மற்றவங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க. இது எல்லாருக்கும் விஷயம் தெரியும். ஆக மொத்தம் நீங்கள் தங்கம் பயங்கரமாக உள்ளே வருதுன்னு கவலைப்பட்டு மேடம் இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. இதை ஓப்பனாக போடாமல் கடைசியில் குட்டியாக பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் இன்றைக்கி வந்திருக்கு. மற்ற பேப்பர்லாம் இதை போடலை, டியூட்டி இன்னிலேருந்து வரும். பணக்காரன் இப்படி வேணால் பண்ணலாம், அவனுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு வரும், மியூச்சுவல் ஃபண்டில் காசு வரும், கவர்மெண்ட் அவனுக்கு வரி கம்மியாக போடும், உங்களுக்கு வரி மேல் வரி, ஜிஎஸ்டி ஹெவியாக போடுவோம், செஸ் போடுவோம், பெட்ரோல் விலையை ஜாஸ்தி வைப்போம். நீங்கள் தங்கத்தில் விலை வாங்கி வச்சு சேவிங்ஸ் பண்ணி சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த தங்கத்தையும் தாக்குவோம். அதுதான் இந்த அரசாங்கத்தின் ஐடியா. அந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் கிளிப்பிங்கும் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஏதோ இவராக பார்த்து இவராக கனவு உட்காந்துட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. தங்கம் விலை ஏறுதோ இல்லையோ, அம்மையார் முயற்சி பண்ணி உங்கள் மேலே வசூல் வேட்டையில் இறங்கி தங்கம் வேலையை ஏற்றிடுவாங்க, கவலையே படாதீங்க. ஓஹோன் வந்த பேங்க் ரிசல்ட் வந்தாலே அடி. இந்த வாட்டி கர்நாடகா பேங்க் வெறும் 10% தான் ப்ராஃபிட் ஏற்றிருக்காங்க, அதாவது 300-331 ஏற்றிருக்காங்க. உடனே ஷேர் விலை நேற்றே இறங்கிச்சு, இன்றைக்கி 10% டபால்னு அடி. இது மாதிரி 10% டபால் அடிக்கு தான் நீங்கள்லாம் காத்துட்ருக்கணும். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, போன வாட்டி 835 crores இருந்தது, இந்த வாட்டி 828 crores. டெபாசிட்டுக்கு ரேட்டு ஏற்றிருக்காங்க, வட்டி ரேட்டை ஏற்ற முடியல. கிராஸ் என்பிஏ 3.64 இருக்குது 3.28, ஆனால் நெட் என்பிஏ வந்து 1.55 இருக்குது 1.66. ப்ரொவிஷ்னல் கவரேஜ் ரேஷியோ எவ்வளோ, டோட்டல் பேட் லோனுக்கு எவ்வளோ ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா 80.75% பண்ணிட்டாங்க. ஸோ அட்வான்சஸ் வந்து 69,741 crores, டெபாசிட் 92,135 crores ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.81 3.46 குறைஞ்சிருக்கு, அதனால தான் இன்றைக்கி 10% அடிச்சிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க்கும் நெட் ப்ராஃபிட் வெறும் 4% ஏறி இருக்கு, மார்க்கெட்டில் ஷேர் டமால்லாம் அடிச்சிருப்பாங்க. ஆக்சிஸ் பேங்க்கில் கஸ்டமர் சர்வீஸுங்கிறது ரொம்ப மோசம், அதனால குவாலிட்டேட்டிவ் சைடில் நான் அந்த பேங்க்கை கன்சிடரே பண்ணுறது இல்லை. ஸோ அந்த பேங்க்கை பற்றி இதுக்கு மேலே நான் பேசலை. ரிசல்ட்டில் பெரிய விசேஷம் ஒன்றும் கிடையாது. அடுத்தது, நேற்று சிப்லா மட்டும் ஏறலை, நம்ம கன்சிடர் பண்ணுற டாக்டர் ரெட்டி, நாட்கோ எல்லாமே ஏறி இருந்தது. ஒரு டிக்ளைனிங் மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஒரு சின்ன குட் நியூஸ் கிடச்சிது. இதனால தான் சொல்கிறேன், வைர ஊசி வாங்காதீங்க, சீப்பாக இருக்கிற ஸ்டாக்கை வாங்குங்க. ஐசிஐசிஐ வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஒரு அம்மா இருந்தாங்க, காமத்துக்கு பிடிச்ச அம்மா. காமத்து இப்போ ஜியோ ஃபைனான்சியலில் இருக்கா, அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த காமத்துக்கு பிடிச்ச அம்மா நிறைய கூதல்ஸ் பண்ணாங்க அப்படின்னு ஜஸ்டிஸ் பிஎன் கிருஷ்ணா ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ். அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் வெளில தூக்கிட்டு சந்தீப் மோத்தரை கூட்டின்னு வந்தது. அவங்க நல்லா வேலை செஞ்சு ரிசல்ட்டை சூப்பராக கொடுத்தாங்க. இந்த சேனலில் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி இந்த பேங்க்கை பற்றி நான் பேசியிருந்தேன்.
இன்னைக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஃபார்வர்டு ஏர்னிங்ஸில் 2.3 times புக் இருக்குது. ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வெறும் 2 times புக்கு ஃபார்வர்டு ஏர்னிங்ஸில். பட் ஆக்சுவல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க்கு 52-week ஹை போயிடுச்சு, 1067.40. நேற்று பேங்க் நிஃப்டி கீழே வந்து எல்லா பேங்க் ஸ்டாக்கும் அடிக்கடிச்ச 2.1% ஏறி இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க்கில் மெயினாக என்ன ரீசன்னா, கரெக்டாக இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட கிரெடிட் கார்டு பேன் பண்ண சமயத்தில் அமேசானோட ஒரு கார்டை போட்டு சூப்பராக தூள் காப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் வந்து குவாலிட்டி ஆஃப் லோன் க்ரோத்து ரிட்டர்ன் ரேஷியோஸில் ஹெவியாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. லெகசியில் இருந்த பழைய கார்பரேட் லோன்ஸ் எல்லாம் குறைச்சி இன்றைக்கி ரீட்டைல் லோன்ஸே 55% ஆஃப் ஐசிஐசிஐ பேங்க் புக் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ அது வயிறு ஊசி ஆகிடுச்சு, மார்க்கெட் கரெக்டான அப்புறம் இதை கன்சிடர் பண்ணலாம். இதே சமயத்தில் சவுத் இந்தியன் பேங்க்கில் புது மேனேஜிங் டைரக்டர் வந்தப்புறம் ஸ்ட்ரென்த்து மேலே ஸ்ட்ரென்த்து போய் 30 மேலே எங்கேயோ போயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க ஹீரோ, ரூரல் ஏரியாவில் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும்னா என்பிஎஃப்சிலாம் வட்டி குறைக்கணும், வட்டி குறைப்பாங்கன்னு நான் நினைக்கிறோம், அடுத்த 3 வருஷத்தில் சூப்பராக வருங்கிறாங்க. ஐயா, இப்போ என்பிஎஃப்சியை போட்டு புழிஞ்சு ஃபண்ட் ரைசிங்கில் பண்ணதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இப்போதைக்கு குறையாது, வேணால் ஹீரோ ஃபைனான்ஸ் வேணால் கம்பெனியை கம்மியாக வட்டி கொடுத்து அவங்க வெஹிக்கிளை என்கரேஜ் பண்ணலாம். ராஜீவ் பஜாஜும் அவங்க அப்பாவும் அது மாதிரி தான், பஜாஜ் ஃபைனான்ஸை பெரிய கம்பெனி ஆக்கினாங்க, இன்றைக்கி அது ரொம்ப பெரிய கம்பெனி ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதை நம்பாதீங்க. பஜாஜ் ஆட்டோ என்ன பண்ணியிருக்கிறான், எங்கள் சிஎன்ஜி ஆட்டோ சூப்பராக போயிடுச்சு, ஒண்டர்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு, அதே மாதிரி நாங்கள் சிஎன்ஜியில் மோட்டர் சைக்கிளும் ரெடி பண்ணிட்டோம், அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணுவோம், மற்றவங்கனாலும் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிடுச்சு நாங்கள் ஓஹோன்னு பண்ணிவிடுவாங்க. இந்துஸ்தான் யூனிலீவர் வைர ஊசி ஏஷியன் பெயின்ஸ் மாதிரி கண்ணை குட்டிக்காதீங்கன்னு பல தடவை சொன்னேன். மார்க்கெட்டில் ஸ்டாக் டமால்னு அடித்து 18 லோ, இன்றைக்கி கார்த்தால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு 30-80 வரைக்கும் வந்துருச்சு. கவலைப்படாதீங்க, இப்போ கொஞ்சம் ஏற்றிருக்காங்க, கூடிய சீக்கிரம் இன்னும் அடிப்பாங்க, அப்புறம் கன்சிடர் பண்ணுவோம், இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேணாம். ஐடிசி வந்து பேப்பர் அண்ட் பல்ப் பிளான்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு மெகா பேப்பர் பல்ப் பிளான்ட் போட போகிறாங்க. முன்னாடி இருந்த பேப்பர் பிளான்ட்டு பத்ராச்சலம் பக்கத்தில் இருக்குது, அந்த கம்பெனி தனியாக இருக்கும்போது ஐடிசி பத்ராச்சலம் அப்படின்னுங்கிற பேர். ஆனால் தெலுங்கானாலே திரும்பி கொஞ்சம் போடணும், கமலாபுரம் பல்ப்பு மில் அப்படிங்கிற பலாப்பூர் இண்டஸ்ட்ரீஸ் கூட நீங்கள் வாங்குங்க அப்படின்னு ரேவந்த் ரெட்டி சொல்கிறதாகவும் நியூஸ் வந்திருக்கு. அதனால் நீங்கள் வந்து இந்த செக்மெண்ட்டில் நியூஸ் பார்க்கலாம். ஐடிசி பத்ராச்சலம் ஃபெசிலிட்டி தான் இந்தியாவிலேயே இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் இன்டெக்ரேட்டட் பல்ப் அண்ட் பேப்பர் பிளான்ட், ப்ரொடியூசிங் பேப்பர், பேப்பர் போர்டு அண்ட் பல்ப்பு. 6000 பேர் வேலை செய்கிறாங்க, இதை தவிர இன்டைரக்டாக நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. 6000 பேர் டைரெக்டாக வேலை செய்கிறாங்கன்னா அட்லீஸ்ட்டு 100,000 பேர், 200,000 பேருக்கு அங்கே வாழ்வாதாரம் கொடுக்கு. பத்ராச்சலம் ஐடிசியை நான் போயிருக்கிறேன், பேங்க் பக்கத்தில் ஒரு புண்ணியஸ்தலம் இருக்குது, துங்கபத்ரா பேங்க்கில் ராகவேந்திர சுவாமி இருக்குது, அங்கே தான் ஐடிசி பத்ராச்சலம் பேப்பர் பிளான்ட் இருக்குது. ஸோ ஐடிசி பத்ராச்சலம் ஸ்பெஷலாக இன்வெஸ்ட் பண்ணுது. ஹிந்துஸ்தான் யூனிலீவர் கதையை திரும்பி வருவோம், இதனால தான் யூனிலீவரை வாங்குங்கன்னு சொன்னேன். அதனால் யூனிலீவர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, யூனிலீவரை வாங்குங்க, இந்துஸ்தான் யூனிலீவரை மறந்துடுங்க. ஸோ இதனால்தான் ஒரு அமெரிக்கன் ஜாப்பனீஸ் ஸ்டாக்கில் நீங்கள் அப்பப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க, உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க, முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. அடுத்த ஈவெண்ட் எங்கே போடலான்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுட்டு இருந்தாங்க. ட்ரிவாண்டரம்க்கு அப்புறம் எங்கே போடலாங்க, ஜனவரி மந்தில் எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ பிப்ரவரி மாதத்தில் திரும்பி துபாயில் ஈவெண்ட்டு போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ பிப்ரவரி மாதத்தில் துபாயில் உங்களை சந்திக்கிறேன். எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம். துபாயில் வந்து 24th February ஈவினிங் 3:30 மீட்டிங் இருக்கும். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடியிலையும் காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களை 24th பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன்.
மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு. இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.